கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, இஸ்லாத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது, அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மங்கள் சதகாத்துகள் வழங்குவது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலிருந்து தொழுகையை நடத்திவிட்டு வெளியேறுகிறார். வெளியேறும் பொழுது என்ன பார்க்கிறார்? மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே முதர் என்கிற ஒரு கோத்திரக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பல நாட்களாக சாப்பிடாமல் குடிக்காமல் பசி பட்டினியாக இருந்தவர்கள் எலும்புகளெல்லாம் தெரியும் வண்ணம், அணிவதற்கு சரியான ஆடைகள் கூட இல்லாமல் மிக வறுமையான வறுமை நிலையிலே பரிதாப நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமே மாறிவிட்டது, ரசூலுடைய முகமே சுருங்கிவிட்டது என்று அறிவிப்பாளர் குறிப்பிடுகிறார். எனவே அந்த மக்களுடைய கவலையை, அந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமே மாறிவிட்டது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திற்கே ரஹ்மத் அருட்கொடையாக, மக்கள் மீது கருணை காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டவர். எனவே ஒரு கோத்திரத்தையே இந்த கஷ்டத்தில் பார்த்த பிறகு ரசூல் அவர்களால் சிரிக்க முடியாது, புன்னகையிட முடியாது. எனவே கவலைப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே, இது நம் மீது கடமையாச்சு என்கிற அந்த பொறுப்புணர்வோடு, கடமை உணர்வோடு சஹாபா பெருமக்களை மீண்டும் அழைக்கிறார்கள். எல்லோரும் வந்த பிறகு, ஒன்று கூடிய பிறகு, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதற்கான சிறப்பென்ன, தான தர்மங்களுடைய சதகாத்துகளுக்கான சிறப்பென்ன என்பதை சொல்லி செலவு செய்யும்படி வலியுறுத்துகிறார். சஹாபா பெருமக்கள் அனைவரும் ரசூலுல்லா அவர்களுடைய உரையை கேட்டு அப்படியே உட்கார்ந்திருந்த அந்த சமயத்தில் முதன் முதலாக ஒரு சஹாபி மஜ்லிஸை விட்டு, சபையை விட்டு வெளியேறி வீட்டுக்கு சென்று அவரால் முடிந்தவரை, அவரே ஒரு ஏழை, அவரால் முடிந்தவரை கையளவுக்கு தானியங்களை கொண்டு வந்து, இதோ யா ரசூலல்லாஹ், முதற் கோத்திரத்திற்காக என்னால் முடிந்தவரை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்தார்கள். இதை பார்த்த உடனேயே சபையிலிருந்த அனைத்து சஹாபா பெருமக்களும் எழுந்து தன் வீடுகளுக்கு சென்று, சில சஹாபா பெருமக்கள் உணவுப் பொருட்களை, தானியங்களை, பேர்த்தம்பளங்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சில சஹாபா பெருமக்கள் அவர்கள் அணிவதற்காக வேண்டிய ஆடைகளை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு பக்கம் உணவுப் பொருட்கள் குவியாக குவிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆடைகள் குவியாக குவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முதற் கோத்திரத்திற்காக ஒரு நல்ல ஏற்பாடை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம், சுருங்கி போன முகம் மறுபடியும் ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது என்று அறிவிப்பாளர் கூறுகிறார். எனவே மகிழ்ச்சி அடைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. எவர் ஒருவர் இந்த இஸ்லாத்திலே ஒரு நன்மையான காரியத்தை மக்கள் மறந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அல்லது பின்பற்றாத ஒரு சமயத்திலே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை, நன்மையான ஒரு காரியத்தை தொடங்கி விடுவாரோ, ஆரம்பித்து விடுவாரோ, பிறகு மக்களெல்லாம் அந்த காரியத்தை பின்தொடர்ந்து செய்வார்களோ, அந்த தொடங்கிய அந்த முதல் நபருக்கு அனைவருடைய நன்மைகள் போய் சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்திலே இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களை கஷ்டத்தில் பார்த்த பிறகு ஒரு மின் ஒரு இறை விசுவாசி ஒருபோதும் சுகமாக இருக்க மாட்டான், சந்தோஷமாக இருக்க மாட்டான். அவனால் பிறருக்கு நன்மை செய்ய முடியும், உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் முன் வர வேண்டும். சுயமாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் யார் உதவி செய்வார்களோ அவர்களிடத்திலே போய் கேட்க வேண்டும். அந்த உதவியை நாடுகின்ற மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்களும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
லன் தனாருல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கிற வசனத்தை இறக்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள். உங்களுக்கு பிடித்ததை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாத வரை உங்களால் நன்மையை அல்லது நன்மையின் உச்சிக்கட்டத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்று சொன்ன பொழுது தல்ஹா என்கிற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்னிடத்தில் எனக்கு பிரியமான தோட்டம் இந்த பேருத்தபல தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறேன் என்று உடனடியாக தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தோட்டத்தையே அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய தயாராகிவிட்டார். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக பலமுறை செலவு செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு முறை செய்த செலவை பற்றி அவர்கள் கொடுத்த தான தர்மத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தபூக் போரின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். அப்போது உஸ்மான் ரதியல்லாஹு அன் அவர்கள் முதலாவதாக 100 ஒட்டகங்களை, அந்த 100 ஒட்டகங்களுக்கு மேல் மக்களுக்கு தேவையான பொருட்களோடு இந்த 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் சதகாத்துகளை தாருங்கள். மறுபடியும் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் நான் 100 ஒட்டகங்களை 100 ஒட்டகங்களுக்கு மேல் மக்களுக்கு தேவையான பொருட்களோடு நான் தருகிறேன். மறுபடியும் ரசூல் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்ல மறுபடியும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 100 ஒட்டகங்களை 100 ஒட்டகங்களுக்கு மேல் அதனுடைய சுமையோடு நான் தருகிறேன் என்று சொன்னார். பிறகு இந்த 300 ஒட்டகங்கள் 300 ஒட்டகங்களுக்கு மேல் பல பொருட்களோடு சேர்த்து 1000 வெள்ளிக்காசுகளை திருஹம்களையும் தீனார்களையும் பொன்காசுகளையும் அவர்கள் அந்த நேரத்தில் சதக்காவாக கொடுத்தார்கள். ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு கொத்து மதிப்பாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் 30 கோடியை தாண்டிவிடும். அந்த அளவிற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு போரின் பொழுது தான தர்மங்களை தந்திருக்கிறார். அதுபோக பல நேரங்களிலே முஸ்லிம்களுக்காக ஒரு கிணறை வெட்டுவது, முஸ்லிம்களுக்காக இன்னென்ன சதக்காத்துகள் என்று பல முறை செய்திருக்கிறார். கணித்திற்குரியவர்களே, இது அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்களால் மட்டுமே தான் இப்படி செய்ய முடியும். அந்த காலத்தில் வாழ்ந்த சலஃப்மார்கள் முன்னோர்கள் நல்லடியார்களால் மட்டுமே தான் இப்படி செய்ய முடியும் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். ஏனெனில் சமீப காலகட்டத்திலும் இத்தகைய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக செல்வத்தின் ஆசையின் காரணமாக, அன்பின் காரணமாக செலவு செய்யாத மக்கள் அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் வறுமையை அஞ்சாமல் செலவு செய்யக்கூடிய நல்லடியார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லா. சமீப காலகட்டத்தில் அரபு நாட்டிலே வாழ்ந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர்கள் அரசர் குடும்பத்தை சார்ந்தவர் என்கிற அடிப்படையில் ஒரு மார்க்க அறிஞராக இருந்தும் அரசர்கள் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் ஃபினான்ஸ் மினிஸ்டராக அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தும் கூட, அரசர்கள் குடும்பத்தில் பிறந்தும் கூட அவர்கள் என்ன செய்கிறார், தனக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே தன்னுடைய காசுகளை எடுத்துவிட்டு சராசரி ஒரு வீடிலே அவர்கள் வசித்து வந்தார், ஆடம்பரமாக வாழவில்லை. தனக்கு தேவையான காசை மட்டுமே எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான ஒரு சின்ன வீடிலே வசித்து வருகிறார். தன்னுடைய அனைத்து காசையும் சொத்தையும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மதரசாக்களுக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் மேலும் பல நற்பணிகளுக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த காசை வாழ்நாள் முழுவதும் செலவு செய்து வந்திருக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களை நேரடியாக பார்த்த சந்தித்த பேசிய மக்கள் சொன்ன சம்பவத்தை செய்தியை நான் சொல்கிறேன். அவர்கள் தன்னுடைய வீடிலிருந்து ரியாதிலே தன் வீடிலிருந்து ஆஃபீஸ் வரை தன்னுடைய ஆஃபீஸ் வரை போவதற்காக வேண்டி வண்டியை காரை பயன்படுத்த மாட்டாராம், மாறாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் நடந்தே போவார். மேலும் சொல்வார்கள், இந்த சின்ன ஒரு இடைவெளியை கடந்து செல்வதற்காக நான் காரை பயன்படுத்தி அதற்காக ஒரு டிரைவரை வைத்து அதற்காக பெட்ரோலுக்காக காசை போட்டு செலவு செய்வதற்கு பதிலாக அந்த காசை நான் ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுவேன். எனவே ஆஃபீஸுக்கு நடந்து செல்வதே எனக்கு பிடிக்கும் என்று சொல்கிறார். எனவே கணித்திற்குரியவர்களே, பழைய சம்பவங்கள், அது அந்த காலத்தில் மக்கள் செய்திருக்கிறார்கள், இந்த காலத்தில் அந்தளவிற்கு செலவு செய்வதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம் என்று எண்ணிவிட வேண்டாம்.
அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு துணிச்சலும் ஒரு ஆர்வமும் உள தூய்மை இஹ்லாஸும் இருந்தால் இத்தகைய முன்னுதாரணங்களை நாம் முன்னால் வைத்து அல்லாஹ்வின் பாதையில் நம்மால் செலவு செய்ய முடியும். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது என்கிற அந்த பொதுவான தான தர்மங்களிலும் கடமையான தான தர்மம் என்கிற ஜகாத் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை ஜகாத் தர தகுதியுள்ள மக்கள் மீது, செல்வந்தர்கள் மீது ஜகாத் கொடுப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான். குர்ஆனிலே பல வசனங்களிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது உடனே ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று பல வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கொடுத்து வரும்படி கட்டளையிடுகிறான். மேலும் முஃமினீன்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார், துஃஹது மின் அக்னியாஇஹிம் வ துரது அலா ஃபுகராஇஹிம். ஜகாத் என்கிற தான தர்மம் ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய பணக்காரர்களிடத்திலிருந்து பெறப்பட்டு வாங்கப்பட்டு பிறகு அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். மேலும் கணித்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது மிக மிக அவசியமானது, கட்டாய கடமை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தௌபா அத்தியாயத்தின் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், 35 வசனத்திலே, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகூ மா குன்தும் தக்னிஸூன். அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்த அந்த செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பிலே காய்ச்சி பிறகு அந்த நெருப்பை நெருப்பாக மாறி அந்த காசு பணத்தை செல்வத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அந்த காசை சேர்த்து வைத்து அல்லாஹ்வின் உரிமையை, ஏழை மக்களின் உரிமையை கொடுக்கவில்லையோ அவர்களுடைய நெற்றிகளிலும் தோல் பூஜங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூடு வைப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் அந்த சமயத்திலே காசு பணத்தின் ஆசையின் காரணமாக, செல்வத்தின் ஆசையின் காரணமாக ஜகாத் என்கிற கடமையை நிறைவேற்றாத அந்த மக்களுக்கு இந்த வேதனையை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், ஹாதா மா கனஸ்தும் ஃபதூகூ மா குன்தும் தக்னிஸூன். இதோ நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் இதுதான். ஜகாத்தை கொடுக்காமல், கடமையான தான தர்மத்தை சதகாத்துகளை கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்த செல்வம் இதுதான். இதோ உங்கள் செல்வத்தின் சுவையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கொண்டு அவர்களை வேதனை செய்வான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை குறித்த எல்லா அறிஞர்களுடைய கருத்து, இது ஜகாத்தை குறித்து இறக்கப்பட்ட வசனம். எனவே ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை, ஒருபோதும் ஜகாத்தை கொடுக்காமல் பின்தங்கி இருந்துவிடக் கூடாது. கணித்திற்குரியவர்களே, ஜகாத் கொடுப்பது அவசியம். தான தர்மங்கள் செய்தால் என்ன சிறப்புகள் என்பதையெல்லாம் இன்ஷால்லாஹ் அடுத்து நாம் பார்ப்போம். முன்னதாக ஜகாத்துடைய ஒரு சில சட்டங்களை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் பொதுவாக பலர் இந்த ரமதான் மாதத்தில் தான் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கணித்திற்குரியவர்களே, ஜகாத் என்று சொன்னால் பல செய்திகள், பல சட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் பொதுவாக மக்களுக்கு தேவையான ஒரு சில செய்திகளை மட்டுமே இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜகாத் கொடுக்கும் பொழுது பொதுவாக மக்கள் தன்னுடைய தங்கத்தின் ஜகாத்தை, வெள்ளியின் ஜகாத்தை, மேலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேர்த்து வைத்த காசின் ஜகாத்தை கொடுப்பார்கள். எனவே இதனுடைய சட்டம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடத்தில் 20 தீனார்கள், 20 மிஸ்கால் அல்லது 20 தீனார்கள் எவரிடத்தில் இருக்குமோ, மேலும் ஒரு வருடம் கழிந்து விடுமோ, கையில் அந்த 20 தீனார் வந்த பிறகு, உங்கள் கையிலே 20 மிஸ்கால் வந்த பிறகு ஒரு வருடம் கழிந்து விடுமோ, அவர்கள் மீது ஜகாத் கடமையாகும். எந்த அளவிற்கு ஜகாத் கடமையாகும்? 2.5% என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணித்திற்குரியவர்களே, அந்த காலத்தில் தீனார் என்று சொன்னால் பொன் காசுகள், தங்க காசுகள், மிஸ்கால் என்று சொன்னாலும் தங்க காசுகள். எனவே இன்றைய காலகட்டத்தின் கணக்குப்படி சொல்வதாக இருந்தால் 20 தீனார்கள் அல்லது 20 மிஸ்கால்கள் என்பது 85 கிராமுகளுக்கு சமமானது. 85 கிராம் தங்கம் யாரிடத்தில் இருக்குமோ, அந்த தங்கம் உங்கள் கையிலே வந்த பிறகு ஒரு வருடம் கழிந்து விட்டால்
ஒரு வருடம் கழிந்த அடுத்த நாளே தாமதப்படுத்தாமல் அடுத்த நாளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த தங்கத்தின் 2.5% அல்லாஹ்வின் பாதையில் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும், தாமதப்படுத்த கூடாது, 2.5% கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வருடத்தில் 100 கிராம் தங்கம் இருந்தால், 80 கிராம் அல்லது 80 கிராமுக்கு மேல் இருந்து ஒரு வருடம் கழிந்து விட்டால் ஜகாத் கடமையாகிவிடும். எனவே ஒரு வருடத்தில் 100 கிராம் தங்கம் இருக்கிறது, இந்த தங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கமும் வந்துவிடும். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பயன்படுத்தாத தங்கத்தின் மீது மட்டுமே தான் ஜகாத் என்கிற கருத்தானது சரியான ஆதாரபூர்வமான கருத்தல்ல. மாறாக பயன்படுத்தாமல் பீரோவிலே பேங்கிலே வைத்திருக்கக்கூடிய தங்கமும் சரி, அவர்கள் ஒரு தினக்கும் பயன்படுத்தக்கூடிய தங்கமாக ஜவுளியாக இருந்தாலும் சரி, அதையும் பயன்படுத்தாத தங்கம் அனைத்தையும் சேர்த்து தான் கணக்கிட வேண்டும். எனவே அனைத்தையும் சேர்த்து 85 கிராமுக்கு மேல் இருந்தால் 2.5% அல்லாஹ்வின் பாதையில் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். எனவே ஒரு வருடத்தில் 100 கிராம் தங்கம் இருந்தால் 2.5 கிராம் தங்கத்தையே நேரடியாக கொடுக்க வேண்டும், அல்லது அந்த 2.5 கிராம் தங்கத்துக்கு சமமான காசை அல்லாஹ்வின் பாதையில் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அதே போல்தான் வெள்ளியை குறித்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் 200 திர்ஹம்கள், திர்ஹம் என்று சொன்னால் வெள்ளி காசுகள், அந்த காலகட்டத்தில் யாரிடத்தில் 200 திர்ஹம்கள் இருக்குமோ அவர்கள் ஒரு வருடம் கழிந்த பிறகு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதிலும் 2.5%, 100 இல் 2.5% ஜகாத்தாக கொடுப்பது அவசியம். எனவே 200 திர்ஹம்களுடைய இன்றைய காலகட்ட கணக்கு என்னவென்று சொன்னால் 599 கிராம் வெள்ளி, 595, 599 கிராம் வெள்ளி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அதனுடைய 2.5% அல்லாஹ்வின் பாதையில் ஜகாத்தாக கொடுப்பது அவசியம். இப்போது கடைசியாக காசு பணத்துடைய ஜகாத் எப்படி? அந்த காலத்தில் இந்த கரன்சி என்கிற இந்த காகிதங்கள் இருந்தது கிடையாது. எனவே இதுடைய ஜகாத் எப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில் கரன்சியாக ஒரு பொருளை வாங்குவதற்காக பொதுவாக அந்த மக்கள் என்ன பயன்படுத்தி வந்தார்களோ அந்த பொன் காசுகளை குறித்து, அந்த வெள்ளி காசுகளை குறித்து ரசூல் அவர்கள் ஜகாத் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? எனவே அந்த அடிப்படையில் தான் இன்று கரன்சியாக இருக்கக்கூடிய இந்த காகிதங்களுக்கும் ஜகாத் கொடுப்பது அவசியம். ஆனால் எதை அடிப்படையாக வைத்து கணக்கு பார்ப்பது? தங்கத்தை அடிப்படையாக வைப்பதா அல்லது வெள்ளியை அடிப்படையாக வைப்பதா என்று சொன்னால், தங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிட வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து. தங்கத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடும் பொழுது என்னாகும்? 85 கிராம் தங்கத்தை வாங்குவதற்காக எவ்வளவு காசு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு காசு உங்களிடத்தில் இருந்து ஒரு வருடம் கழிந்து விட்டால் அடுத்த வருடம் உடனே அடுத்த நாளே அந்த காசினுடைய 2.5% ஜகாத்தாக கொடுப்பது அவசியம். எனவே கணித்திற்குரியவர்களே, இது ஜகாத் சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான சட்டங்கள். இப்போ இந்த ஜகாத்தை யாருக்கு கொடுப்பது? பொதுவாக தான தர்மங்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வரம்பும் கிடையாது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த சதகாத்துகளை தான தர்மங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கடமையான ஜகாத், கடமையான தர்மமாகிய இந்த ஜகாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஒரு பட்டியலை போடுகிறான். தௌபா அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே ஒரு பட்டியலை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 8 பேர், இந்த 8 பேரில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டுமே தவிர, யாரெல்லாம் இந்த 8 பேரிலே வரமாட்டார்களோ, இந்த லிஸ்டிலே வரமாட்டார்களோ அவர்கள் ஜகாத் காசை பெற தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. அந்த 8 பேர் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ وَالْمَسَاكِينَ وَالْعَامِلِينَ عَلَيْهَا وَالْمُؤَلَّفَةِ قُلُوبُهُمْ وَفِي الرِّقَابِ وَالْغَارِمِينَ وَفِي سَبِيلِ اللَّهِ وَابْنِ السَّبِيلِ. முதலாவதாக ஃபுகராக்கள், இரண்டாவதாக மசாக்கீன்கள், இருவரும் ஏழைகள்தான். இருவருக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஃபுகராக்கள் என்பவர்கள் மிஸ்கீன்களை விட அதிகமாக வறுமையில் இருப்பார்கள். அடிப்படை தேவைகள் கூட சில சமயம் சாப்பிடுவதற்கும் காசு இருக்காது. மிஸ்கீன்கள் என்று சொன்னால் ஏழைகள் தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் 2 வேளை சாப்பிடுவார்கள், அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் மற்ற சில அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதாக இருந்தால் அவர்களிடத்தில் வசதி இருக்காது. எனவே ஃபுகராக்கள் மிஸ்கீன்களை விட வறுமையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மிஸ்கீன்களும் தேவையுள்ளவர்கள் தான், ஏழைகள் தான்.
எனவே ஃபுகராக்கள் மிக அதிகமாக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், மிஸ்கீன்கள், ஏழைகள். மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஜகாத் காசை கலெக்ட் செய்யக்கூடியவர்கள், ஜகாத் காசை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள். அந்த காலத்தில் அப்படி ஒரு பணி செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்று இந்த ஆப்ஷனை பயன்படுத்த முடியாது. இன்று யாருமே ஜகாத் காசை மக்களிடத்திலே சென்று என்ன செய்ய மாட்டார்கள், எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். நான்காவதாக வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி. காஃபிராக ஒருவர் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், கடனாளியாக இருக்கிறார். உதாரணத்திற்கு அவர்களுக்கு காசை கொடுத்து உதவி செய்தால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வல் காரிமீன, கடனாளிகள். எத்தகைய கடனாளிகள்? யாரால் சுயமாக தன்னுடைய கடனை அடைக்க முடியாதோ. சில கடனாளிகள் இருப்பார்கள், கடன் வாங்கியிருப்பார்கள், கடன் இருக்கிறது தலையிலே. இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? சுயமாக காசை சேர்த்து கொடுக்க முடியும். அத்தகைய கடனாளிகளுக்கு ஜகாத் காசை கொடுக்கக்கூடாது. கடனாளிகள் என்று சொன்னால் யார்? யாரால் சுயமாக கடனை அடைக்க முடியாதோ, வாங்கிவிட்டார்கள் ஆனால் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை, அத்தகைய கடனாளிகளுக்கு ஜகாத் காசை கொடுக்கலாம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில். அல்லாஹ்வின் பாதையில் சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் என்று பொதுவாக எந்த விஷயத்திலே நன்மையான காரியத்தில் செலவு செய்தாலும் அல்லாஹ்வின் பாதை என்று சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ்வின் பாதை என்கிற அந்த வார்த்தை போருக்கு மட்டுமே பொருந்தும். பொதுவாக எடுத்துக்கொண்டால் எட்டு பேர் என்று பட்டியல் போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு நன்மையான காரியத்திலே யாருக்கு கொடுத்தாலும் ஜகாத் நிறைவேறிடும். எட்டு பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டுமே தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் பாதையில் என்கிற வார்த்தையை பொதுவாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியக்கூடியவர்களுக்கு. அடுத்ததாக கடனாளிகள், வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர்கள் யார்? வீட்டிலே அவர்கள் கோடீஸ்வரராக கூட இருக்கலாம், ஆனால் பயணத்திலே இருக்கும் பொழுது வீடு வரைக்கும் போய் சேர்வதற்காக வசதி இல்லை, இருந்த காசு எல்லாம் திருட்டு போய்விட்டது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, அவரிடத்திலே வசதி இல்லை, இப்போது வீட்டு போய் சேர்வதற்கு அவருக்கு காசு தேவைப்படுகிறது என்று சொன்னால் வீட்டிலே அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கு காசை கொடுத்து உதவி செய்யலாம். அதே போல் அடிமைகளை விடுவிப்பதற்காக. இன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் இல்லை என்று சொன்னாலும் அப்பாவி மக்கள் யாராவது தப்பான ஒரு விஷயத்திலே சிக்கி அவர்கள் மீது பொய்யான ஒரு சில பழிகளை சுமத்தி சிறையிடே அடைத்து வைத்திருந்தால் அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் ஜகாத் காசை பயன்படுத்தலாம். கோர்ட்டு கச்சேரி என்று சொல்லி அந்த காசை பயன்படுத்தலாம் என்று அறிஞர் பெருமக்கள் அனுமதிக்கிறார்கள். எனவே கணைத்திற்குரியவர்களே, ஜகாத் என்கிற தொகையை, சதகாத்துகளை இந்த எட்டு பேரிலே யார் வருவார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, இது ஜகாத் என்கிற கடமையான தர்மமாகும். இதை விட்டால் மிஞ்சிருக்கக்கூடிய அனைத்து தான தர்மங்களும் உபரியானது. அல்லாஹ்வின் பாதையிலே அந்த தர்மத்தை, இந்த சதகாத்துகளை செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனால் செய்யாவிட்டால் குற்றம் கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களிலே இந்த ஜகாத்தை தவிர உபரியான சதகாத்துகளும் உபரியான தான தர்மங்களும் சில சமயத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த உபரியான சதகாத்துகளும் கடமையாக மாற வாய்ப்பு இருக்கிறது, கட்டாய கடமையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு உங்களிடத்திலே காசு இருக்கிறது, உங்களிடத்திலே உங்களுடைய தேவை போக அதிகபடியான காசு உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஒருவன் சாப்பாடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறான், பசி பட்டினியாக தவித்து கொண்டிருக்கிறான், உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறான், அல்லது மற்ற பல தேவைகள் அவனுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களால் உதவி செய்யவும் முடியும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் அந்த மனிதருக்கு உதவி செய்வது உங்கள் மீது கட்டாய கடமையாக மாறிவிடும். எனவே ஜகாத் மட்டும்தான் என் மீது கடமை, மற்ற சதகாத் எல்லாம் தான தர்மம் அனைத்துமே உபரியானது, நஃபீலானது தானே, சுன்னத்தானது தானே, விரும்பினால் நான் கொடுப்பேன், இல்லை என்று சொன்னால் கொடுக்க மாட்டேன், என்னை யாரும் பார்த்து கேள்வி கேட்க கூடாது என்று நினைத்துவிட வேண்டாம். மாறாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களிடத்தில் அதிகப்படியான வசதி இருந்து உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒருவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் அவருக்கு உதவி செய்வது கட்டாய கடமையாக மாறிவிடும். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதீஸ் குதுசியிலே கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான், நான் பசி பட்டினியாக இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், அகிலத்தாருக்கே நீ உணவளிக்கக்கூடியவன், நீ ரஸ்ஸாக்காச்சே, உனக்கு ஏது ரிஸ்குடைய உணவுடைய தேவை என்று அவன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், எனக்கு பசி இருந்திருக்கவில்லை, மாறாக என்னுடைய ஒரு அடியான் பசியோடு உன்னிடத்தில் வந்திருந்தான், பசியோடு உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டான், ஆனால் நீ உணவளிக்கவில்லை. மேலும் அல்லாஹ் சொல்வான், நான் தாகத்தோடு இருந்தேன், நீ எனக்கு நீர் புகுட்டவில்லை. அந்த அடியான் சொல்வான், இறைவா, நீ அகிலத்தாருக்கு நீர் புகுட்டக்கூடியவன், உனக்கு ஏது தாகம்? அல்லாஹ் கூறுவான், எனக்கு இல்லை, மாறாக என்னுடைய ஒரு அடியான் உன்னிடத்தில் தாகத்துடன் வந்திருந்தான். மேலும் அல்லாஹ் கூறுவான், எனக்கு ஆடைகள் தேவையாக இருந்தது, நீ எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. மறுபடியும் அந்த அடியான் அப்படியே கேள்வி கேட்க அல்லாஹ் சொல்வான், எனக்கு இல்லை, மாறாக என்னுடைய ஒரு அடியான் உன்னிடத்தில் ஆடைகள் இல்லாமல் வந்திருந்தால், நீ அவனுக்கு ஆடைகள் கொடுத்து உதவி செய்யவில்லை, அணிவிக்கவில்லை. எனவே கணத்திற்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்ள முடியும், ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை நாடி உதவியை நாடி வந்து நம்மிடத்தில் வசதி இருந்தால் அவருக்கு உதவி செய்வது, அது ஜகாத் இல்லாத தர்மமாக இருந்தாலும் சரி, அது நம் மீது கடமையாகிவிடும். இல்லை என்று சொன்னால், அந்த காரியத்தை, அந்த உதவியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி நம்மை நிப்பாட்டி விசாரிக்க இருக்கிறான், கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது கட்டாய கடமை. எனவேதான் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் வயிறார சாப்பிட்டு அவருடைய அண்டை வீட்டார் பசி பட்டினியோடு இருந்தால், பசியோடு இருந்தால், உங்களில் ஒருவர் பசி பட்டினியாக அவருடைய அண்டை வீட்டார் இருந்து உங்களில் ஒருவர் வயிறார சாப்பிட்டு விட்டால், அவர் உண்மையான முஃமினே கிடையாது. அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பசியை தீர்ப்பதோடு வயிறார சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையான முஃமின்கள் கிடையாது என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும், ஜகாத் இல்லாமலும் ஒரு சில நேரங்களிலே அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த அண்டை வீட்டாருக்கு கொடுத்து உதவுவது, சாப்பாடு உணவளிப்பது நம் மீது கட்டாய கடமையாகிவிடும். எனவே நல்ல முஃமினாக இருப்பது நம் மீது கட்டாய கடமை. நல்ல முஃமினாக ஆகுவதற்கு இத்தகைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் ஜகாத்து போக மற்ற தான தர்மங்களை கொடுத்து வர வேண்டும். கணத்திற்குரியவர்களே, இந்த மற்ற தான தர்மங்களாக இருக்கட்டும் அல்லது ஜகாத்தாக இருக்கட்டும், இந்த சதக்காத்துகளை, தான தர்மங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு நேசிக்கிறான், இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய உதாரணம் எத்தகையது? ஒரே ஒரு தானியத்தை போன்றதாகும். ஒரே ஒரு தானியத்தை போட்டால் அந்த ஒரு தானியத்திலிருந்து 700 தானியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். ஒரே ஒரு தானியத்தை போட்டு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? 700 தானியங்களை கொண்டு வருகிறார்கள். இதுதான் சதக்காத்துகளுக்கான, தான தர்மங்களுக்கான உதாரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இது என்ன அர்த்தம்? ஒரு தானியத்தை போட்டு எப்படி 700 தானியங்கள் வருகிறதோ அதே போல்தான் நீங்கள் 1 ரூபாயை அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தால் 700 ரூபாய் செலவு செய்வதற்கு சமமான கூலி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். 1 ரூபாயை செலவு செய்தால் 700 ரூபாய் செலவு செய்வதற்கு அது சமமாக கருதப்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே புரிந்து கொள்ளுங்கள், பொதுவாக நன்மையான விஷயங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு கூலியை வழங்குவான் என்று ரசூல் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொன்னார்கள்? ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அல்லாஹ் அதை 10 மடங்காக கூட்டி எழுதுகிறான். நீங்கள் 1 தொழுகையை தொழுதிருப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் அதை மாற்றி 10 தொழுகை தொழுதான் என்று அல்லாஹ் எழுதுவான். இது அல்லாஹுடைய கருணை, இது அல்லாஹுடைய கிருபை. 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு 700 வரை எழுதுவான். அல்லாஹ் நாடினால் அதைவிட அதிகமாகவும் எழுதுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நன்மையான காரியங்களை குறித்து சொன்னார்கள். ஆனால் இந்த சதகாத்துகளை பற்றி கவனித்து பாருங்கள், கணக்கே 700 தான் தொடங்குகிறது. 1 ரூபாயை நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ்வின் பாதையில் 700 ரூபாய் செலவு செய்வதற்கு சமமாகும். ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், 10 மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு அந்த தான தர்மத்தை கூட்டி திருப்பி கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை தாருங்கள், அல்லாஹ் அதை 10 மடங்கு கூட்டி கொடுப்பான். எனவே
கணக்கில்லாமல் 700 இருந்து கணக்கு ஆரம்பித்து கணக்கே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கு நம்முடைய அந்த தான தர்மத்தை கூட்டி திருப்பி கொடுப்பான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சதகாத்துகள் என்பது தான தர்மங்கள் என்பது எந்த அளவிற்கு பிரியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் விசாரிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயுல் இஸ்லாமி அஃதல், எந்த இஸ்லாம் சிறந்தது, எந்த இஸ்லாம் இஸ்லாத்தில் எந்த காரியம் மிக சிறந்தது. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தில் மிக சிறந்தது அல்லது இஸ்லாத்தில் அழகிய காரியங்களில் நன்மையான காரியங்களில் சிறந்த காரியமானது துத்துஇமுத்துஆம், மக்களுக்கு உணவளிப்பது, ஒத்தக்கரி சலாம், மக்களுக்கு சலாம் சொல்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்களுக்கு உணவளிப்பதை சிறந்த இஸ்லாம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே முஸ்லீம் என்று சொன்னால் ஐவேளை தொழுகையை தொழுபவன், நோன்பை சரியாக பேணுதலாக நோற்பவன் அது மட்டுமே போதுமானது என்று நினைத்துவிட வேண்டாம். மாறாக ஒரு நல்ல முஸ்லீம் என்று திகழ்வதற்காக வணக்க வழிபாடுகளை பேணுவதோடு இத்தகைய விஷயங்களிலும் அதிகமாக ஈடுபட வேண்டும். கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரண்டு மலக்குமார்கள் பூமிக்கு வருவார்கள். அவர்கள் பூமிக்கு இறங்கி வரும்பொழுது அந்த இரண்டு மலக்குமார்களில் ஒருவர் சொல்வார், அல்லாஹும்மா அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா உன் பாதையில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தான தர்மத்திற்கு பதிலாக சிறந்த கூலியை வழங்குவாயாக, அவர்கள் கொடுக்கக்கூடிய சதகாத்துகளுக்கு நல்ல மகத்தான கூலியை வழங்குவாயாக என்று ஒருவர் பிரார்த்தனை செய்ய மற்றொருவர் என்ன செய்வார், சபிப்பார். யாரெல்லாம் தான தர்மம் செய்யாமல் செல்வத்தின் அன்பினால் காசின் ஆசையினால் செலவு செய்யாமல் இருப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் அவர்களை சபிக்கக்கூடியவர்களாக அந்த மலக்கு என்ன செய்வார்கள், அல்லாஹும்மா அஅதி மும்சிகன் தலஃபா, உன் பாதையில் யாரெல்லாம் செலவு செய்யாமல் தன்னுடைய செல்வத்தை நிப்பாட்டி வைக்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு நாளும் இப்படியே நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே செலவு செய்யக்கூடியவர்களாக ஒரு மலக்கு துவா செய்வார்கள், நிச்சயமாக அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். செலவு செய்யாதவர்களை குறித்து ஒரு மலக் என்ன செய்கிறார், சபிக்கிறார், அந்த சாபமும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே வெளிப்படையாக செலவு செய்யாத மக்களிடத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு இருந்தால் அவர்கள் என்ன நினைத்துவிட வேண்டாம், எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படவில்லையே என்று நினைத்துவிட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படும். இந்த உலக வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக நஷ்டம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சொத்தின் ஆசையின் காரணமாக, செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இந்த கடமைகளை நிறைவேறாமல் அவர்கள் இருந்துவிடக்கூடாது. கணித்திற்குரியவர்களே, இந்த தான தர்மங்கள் என்பது ஒரு மனிதனை நரக நெருப்பிலிருந்து நாளை மறுமை நாளின் கடுமையான வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. குறிப்பாக பல நன்மையான காரியங்களுக்கு மத்தியில், பல வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில், குறிப்பாக தான தர்மங்கள் என்பது ஒரு மனிதனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது ஒரு கேடயமாக செயல்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகுன்னார வலவு பிஷக்கி தமரத்தின், பேருத்தம்பளத்தின் ஒரு சின்ன பகுதியை கொடுத்தாவது நீங்கள் தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக ரசூல் காட்டி தந்த வழி என்ன, தான தர்மங்கள். உங்களால் முடிந்தவரை சின்ன பகுதியை, சின்ன ஒரு விஷயத்தை, பொருளை கொடுத்தாவது நீங்கள் தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி ஸிர்ரன் வ அலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் வெளிப்படையாகவும் சரி மறைமுகமாகவும் சரி செலவு செய்கிறார்களோ நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது, துக்கம் இருக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாளை மறுமை நாளின் அச்சம் என்ன, அல்லாஹ் எத்தகைய வேதனையை எனக்கு கொடுக்க போகிறானோ, என்னுடைய கதி என்னாக போகிறதோ என்கிற ஒரு பயம், அந்த அச்சத்திலிருந்து முதல் கட்டம் வேதனைக்கு, அந்த நரக நெருப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டம் என்ன, அந்த அச்சம் துக்கம், அந்த கட்டத்திலும் இந்த சதகாத்துகள் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து வர வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லதீன கஃபரு,
லவ் அன்னலஹும் மா மின் அஸாபி யௌமில் கியாமத்தி மா துக்பில மின்ஹும் நாளை மறுமை நாள் என்று காஃபிர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் நரக நெருப்பை பார்த்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக நரக வேதனையை குறித்து தீர்ப்பளித்த பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் ஆஹா இந்த சமயத்தில் என்னிடத்தில் பூமி அளவிற்கு பூமியில் என்னெல்லாம் இருக்கிறதோ அது அந்த அளவிற்கு சொல்லப்போனால் அந்த மாதிரி இரண்டு மடங்களவிற்கு என்னிடத்தில் காசு பணம் செல்வம் சொத்து இருந்தால் அதை கொடுத்தாவது எப்படியாவது என்னை நரக நெருப்பிருந்து நான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அந்த காஃபிர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் நாடக்கூடிய விஷயம் என்ன சதகாத்துகள் ஏன் சதகாத்துகளை கொண்டுதான் ஒரு மனிதனால் நரக நெருப்பிலிருந்து தன்னை அதிகமாக பாதுகாத்து கொள்ள முடியும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த சதகாத்துகள் பயன் தராது சொல்ல போனால் சதகா செய்யவே முடியாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பூமிக்கு சமமான இன்னொன்று அவர்களுக்கு கிடைத்தவர்கள் சதகாவாக கொடுத்து விட்டாலும் மாத்துக்குப்பிலவினும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏனெனில் கயாமனால் என்பது தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரமாகும் கூலியை பெறக்கூடிய நேரமாகுமே தவிர அமல் செய்யக்கூடிய இடம் இந்த உலக வாழ்க்கைதான் எனவேதான் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உங்களில் ஒருவனுக்கு மவுத்து வரக்கூடிய அந்த சமயத்தில் அவன் சொல்வான் இறைவா எனக்கு அவகாசத்தை தந்துவிடு எனக்கு ஒரு அவகாசத்தை தந்துவிடு எனக்கு கொஞ்சம் நேரம் தந்துவிடு فَأَصَّدَّقَ وَأَكُمْ مِنَ الصَّالِحِينَ அந்த நேரத்தில் அந்த அவகாசத்தில் நான் ஏதாவது சதக்காவை தந்துவிட்டு சாலிஹானவனாக நான் மாறிவிடுகிறேன் அதற்கு பிறகு மௌத்து வரட்டும் என்று உங்களில் ஒருவன் ஆசைப்படுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்மால் என்ன புரிந்து கொள்ள முடியும் நரக நெருப்பிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த மக்கள் எதைதான் மிகப்பெரிய வணக்கமாக பார்ப்பார்கள் எதை குறித்து அல்லாஹ்வும் அதை நமக்கு சொல்லி காட்டுகிறான் சதகாத்துகளை தான தர்மங்களை தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருந்தால் அது தான தர்மங்கள் தான் என்று அவர்கள் அந்த நேரத்தில் யோசிப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்போது அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் நாம் உயிரோடு இருக்கிறோம் மௌத்து வரவில்லை நம்மால் இப்போது தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியும் குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே பரக்கத்தான இந்த மாதத்திலே நம்மால் முடிந்தவரை அதிகமாக தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அவரவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப ஒருவரால் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் என்று சொன்னால் 1000 ரூபாயை கொடுக்கட்டும் ஒருவரால் 100000 கொடுக்க முடியும் என்று சொன்னால் சாதாரணமாக 100000 கொடுக்கட்டும் ஒருவரால் 10 ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால் 10 ரூபாயை கொடுக்கட்டும் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப இந்த சதகாத்துகளிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய பங்கை கொடுக்க வேண்டும் தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சதகாத்துகள் என்பது சில சமயம் நிலையான சதகாத்துகளாக இருந்தால் நாங்கள் சதகா செய்து அந்த தர்மத்தை கொடுத்து விட்டு மௌத்தாக விட்டாலும் சரி மரணித்து விட்டாலும் சரி தொடர்ந்து அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கும் அவருடைய அமல்களுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்படும் அதாவது அவர் செய்த அந்த நன்மையான காரியங்களுக்கான நன்மை தான் அவருக்கு கிடைக்குமே தவிர மௌத்துக்கு பிறகு அவரால் நன்மை செய்ய முடியாது எனவே நன்மைகளும் கிடைக்காது ஆனால் 3 விஷயங்களை தவிர அந்த 3 விஷயங்களுக்கான நன்மைகள் மட்டுமே மௌத்துக்கு பிறகும் வந்து கொண்டே இருக்கும் அவர் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அந்த 3 விஷயங்கள் என்ன அந்த மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் 2வது அந்த மௌத்தா போனவர்கள் இறந்து போனவர் தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்க கல்வியை பிறருக்கு போதித்திருப்பாரே கற்றுக் கொடுத்திருப்பாரே எனவே இவர் இறந்த பிறகும் அந்த கல்வியை கொண்டு யாரெல்லாம் பயன்பெறுவார்களோ அவர்கள் பயன்பெறக்கூடிய அந்த காலம் வரை அந்த நபருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் 3வதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியத்தின் நிலையான சதகாத்துகள் நீங்கள் ஒரு ஏழைக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் உதாரணத்திற்காக நீங்கள் சாப்பிடுவதற்காக உணவை வாங்கி கொடுத்தால் அவர் சாப்பிட்டு விட்டு கழித்து விடுவார் முடிந்துவிடும் ஆனால் அவருக்கு ஒரு நிலையான ஏற்பாட்டை உதாரணத்திற்கு ஒருவர் டெய்லராக இருக்கிறார் எனவே அவருக்கு டெய்லர் மிஷினை நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டால் அவர் ஒரு நீண்ட காலகட்டம் வரை அதை கொண்டு பயன்பெறுவார் அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டுவது
ஒரு மதரசாவை கட்டுவது இத்தகைய நிலையான சதக்காத்துகளிலே செலவு செய்தால் குறிப்பாக இந்த சதக்காத்துகள் மௌத்துக்கு பிறகும் நன்மையை தரக்கூடிய வணக்கமாக கருதப்படும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சிறப்புகளை முன்வைத்து மறந்துவிடாமல் அதிகம் அதிகமாக சதக்காத்துகளிலே தான தர்மங்களிலே பங்கேற்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியிலே கண்ணியத்திற்குரியவர்களே சதக்காத்துகளை கொடுக்கும் பொழுது பேண வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சதக்காத்துகளை கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இந்த செல்வமானது இந்த காசு பணமானது என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருந்தாலும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்கள் அந்த செல்வத்தை சேர்த்திருந்தாலும் அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம்தானே தவிர அது உங்களுடைய சுயமான செல்வம் அல்ல. எனவேதான் கணிதத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களில் சதகாத்துகளை தாருங்கள் என்று பொதுவாக சொன்னாலும் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காசிலிருந்து நீங்கள் பிறருக்கு தாருங்கள். எனவே இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வம். எனவே அல்லாஹ்வுக்கே திருப்பி நான் கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போமேயானால் சதகாத்துகள் கொடுக்கும் பொழுது கஞ்சத்தனத்தை நம்மால் இன்ஷா அல்லாஹ் தவிர்க்க முடியும். அல்லாஹ் கொடுத்த காசை தானே நான் தருகிறேன் என்கிற யோசனையை கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டாவது ஒரு ஒழுக்கம் சதகாத்துகளை கொடுக்கும் பொழுது ஒருபோதும் இந்த சதகாத்துகள் என்னுடைய செல்வத்தை குறைத்து விடும் என்று நினைத்து விட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜகாத் அல்லது சதகாத்துகள் என்பது ஒருவருடைய செல்வத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. மாறாக ஜகாத்தை சதகாத்துகளை நாம் கொடுத்து வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதமுள்ள நம்முடைய செல்வத்திலே பரக்கத்து செய்வான். அல்லாஹ் நம்முடைய அந்த மீதமுள்ள செல்வத்திலே அபிவிருந்துகளை இறக்கி அருள் புரிவான். எனவே சதகாத்துகள் குறைந்து போக சதகாத்துகள் நம்முடைய செல்வத்தை குறைத்துவிடும் என்று நினைத்து விட வேண்டாம். மூன்றாவதாக கணித்திற்குரியவர்களே சதகாத்துகளை கொடுத்து வரும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நான் சதக்காவாக கொடுக்கக்கூடிய செல்வம்தான் என்னுடைய செல்வமே தவிர நான் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் என்னுடைய செல்வம் கிடையாது. பொதுவாக மக்கள் என்ன நினைப்பார்கள் என்னுடைய காசை நான் கொடுத்து விட்டால் எனக்கு என்ன மிஞ்சும் அது என்னுடைய காசாச்சே நான் எதற்கு பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ எதை சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய செல்வம். நீ எதை ஆடையாக அணிந்தாயோ அதுதான் உன்னுடைய செல்வம். நீ எதை செலவு செய்து முடித்து விட்டாயோ தர்மமாக சதகாத்துகளாக கொடுத்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய செல்வமே தவிர சேர்த்து வைத்தது உன்னுடைய செல்வம் அல்ல. மாறாக சேர்த்து வைத்த காசை விட்டு நீ மரணித்து விடுவாய். மௌத்தாக போய் விடுவாய். பிறகு அந்த காசு பணத்தை பிறர்தான் எடுத்து பயன்படுத்துவார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே சேர்த்து வைப்பதை பற்றி யோசிக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு செலவு செய்வேனோ அந்த அளவிற்கு தான் நான் மறுமை வாழ்க்கையிலே பயன் பெறுவேன் என்கிற விஷயத்தை மறுமை வாழ்க்கையை முன்னால் வைத்து அதிகமாக செலவு செய்ய முயற்சிக்க வேண்டும். கணித்திற்குரியவர்களே செலவு செய்யும் பொழுது பேண வேண்டிய ஒரு ஒழுக்கம் சீக்கிரமாக செலவு செய்ய வேண்டுமே தவிர செலவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்த பிறகு அதிகமாக தாமதப்படுத்தக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜுவதன் நாஸ் மக்களில் அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ரமதான் மாதம் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக அடித்து செல்லக்கூடிய புயலை விட சூறாவளியை விட ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வேகமாக தான தர்மங்களிலே ஈடுபடுவாரே தவிர தாமதப்படுத்த மாட்டார். இது ரசூல் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை நடத்திவிட்டு சலாம் கொடுத்த பிறகு உடனே எழுந்து ரசூல் அவர்கள் வெளியே சென்றார்கள். சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பொதுவாக ரசூல் அவர்கள் தொழுகை முடித்துவிட்டு திக்ர் செய்வார்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பார்கள். திக்ர் செய்து விட்டுதானே கிளம்பி போவார்கள். இன்று என்ன ஆகிவிட்டது? ரசூல் அவர்கள் திரும்பி வந்த பிறகு சஹாபா பெருமக்கள் கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையில் இருந்தபோது எனக்கு ஞாபகம் வந்தது வீட்டில் ஒரு சின்ன வெள்ளி துண்டு ஒன்று இருக்கிறது அதை இதுவரை நான் ஏழைக்கு கொடுக்கவில்லையே என்று ஞாபகம் வந்தது. எனவேதான் தொழுகைக்கு பிறகு உடனே உரியவருக்கு ஒரு ஏழைக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் சென்று அந்த நன்மையை செய்து வருகிறேன் என்று சொன்னார்கள். எனவே தாமதப்படுத்தாமல் ரசூல் அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். வறுமைக்கு அஞ்சாமல் ரசூல் அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். எதற்காக இந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும்? கணித்திற்குரியவர்களே தாமதப்படுத்தினால்
சதகா கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததே அந்த எண்ணம் மாறிவிட வாய்ப்பிருக்கிறது. தாமதப்படுத்தினால் எனக்கே ஒரு தேவை இருக்கிறதே, இப்போ இருக்க நான் ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சில யோசனைகள் வந்து அந்த எண்ணம் சதகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் போய்விடும். எனவே தனக்காக வேண்டி நீங்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்து விடுவீர்கள், அல்லது தாமதப்படுத்தும் பொழுது காசின் மீது இருக்கக்கூடிய அன்பு அந்த ஆசை மிகைந்து சதகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நீயத்தை பின்னாடி தள்ளிவிடும். எனவே சதகாத்துகளை சீக்கிரமாக தந்துவிட வேண்டும். தாமதப்படுத்தினோமே ஆனால் அந்த எண்ணம் மாறிவிட வாய்ப்பிருக்கிறது. கண்ணித்திற்குரியவர்களே, சதகாத்துகளை கொடுக்கும் பொழுது பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கம்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத் அல்லது உபரியான நஃபிலான தான தர்மங்கள். நீங்கள் கொடுக்க தான் போகிறீர்கள், அதில் குறிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது. நீங்கள் அந்த காசை ஏழைகளுக்கு கொடுக்க தான் போகிறீர்கள், எனவே அந்த ஏழைகள் உங்களுடைய உறவினர்களாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஜைனப் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபத்வாவை கேட்பதற்காக வேண்டி போகிறார்கள். ரசூலுடைய வீட்டையின் கதவை தட்டி ரசூலிடத்திலே ஃபத்வாவை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இப்னு மசூத் அவர்களே வறுமையில் ஏழையாக இருக்கிறார், எனவே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தங்கம் இருக்கிறது, அதற்கான ஜக்காத்தை என்னுடைய கணவனுக்கே நான் கொடுக்கலாமா என்று கேட்டபொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நிச்சயமாக கொடுக்கலாம். அப்படி நீங்கள் தன்னுடைய உறவினர்களுக்கே கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மையை தருவான். ஒன்று தான தர்மங்களுக்கான நன்மை, மற்றொன்று இந்த தான தர்மங்கள் வழியாக நீங்கள் உறவை பேணுகிறீர்களே அதற்கான நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஜக்காத் காசாக இருந்தால் குறிப்பாக தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய தாய் தந்தையின் தாய் தந்தை, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேரன் பேத்தி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் மற்ற சதகாத்துகளாக இருந்தால் செலவு செய்யலாம் இன்ஷால்லா. அதே போல் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது ஜக்காத்தை, ஆனால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து வரலாம். அதே போல் கணித்திற்குரியவர்களை, சதகாத்துகளை கொடுத்து வரும் பொழுது அதை மறைத்து மறைத்து அல்லாஹ் மட்டுமே பார்த்தால் போதுமானது என்று மறைத்து கொடுக்க முயற்சிக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் நிழலுக்கு கீழ் ஏழு வகையான மக்களுக்கு அடைக்கலத்தை தருவான். அதில் ஒருவர் யார்? மறைத்து மறைத்து சதகாத்துகளை கொடுத்தவர். எனவே மறைந்து சதகாத்துகளை கொடுப்பது வலியுறுத்தப்பட்டது. இருந்தாலும் சில சமயத்திலே பிறர் பார்க்கும் விதமாக கொடுப்பதும் வலியுறுத்தப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், மசல் உள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா அமர்தாத்தில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யா அய்யுல்லதீன ஆமனு லா துப்துலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நீங்கள் சதகாத்துகளை வெளிப்படையாக கொடுத்தாலும் சரி அல்லது மறைத்து கொடுத்தாலும் சரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது எதை புரிந்து கொள்ள முடியும்? மறைவாகவும் கொடுக்கலாம், வெளிப்படுத்தியும் கொடுக்கலாம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக வெளிப்படையாக கொடுப்பது சில சமயம் வலியுறுத்தப்பட்டது? ஒரு சம்பவத்தை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒரு சஹாபி எழுந்து சதக்கா கொடுப்பதாக பார்த்த பொழுது அனைத்து சஹாபா பெருமக்களும் ஓடி ஓடி சதக்காத்துகளை கொடுத்தார்கள். எனவே பிறரை ஊக்கமளிக்க வேண்டும், பிறரையும் சதக்காத்து கொடுப்பதாக வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக சில சமயத்திலே பிறர் பார்க்கும் விதமாக சதக்கா கொடுப்பது வலியுறுத்தப்பட்டது. கடைசியாக கணித்திற்குரியவர்களே, சதகாத்துகளை கொடுத்த பிறகு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நான் சதகாத்தை கொடுத்திருக்கிறேனே, நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டிவிடக்கூடாது. அப்படி ஒரு முறை நாம் சொல்லி காட்டிவிடுவோமே ஆனால் கொடுத்த சதகாத்துகள் அனைத்துமே வீணாக போய்விடும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுல்லதீன ஆமனு லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில்மன். நம்பிக்கை கொண்டவர்களே, சொல்லி காட்டி தன்னுடைய சதகாத்துகளை தான தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த ஒழுக்கங்களை பேணி சதகாத்துகளுடைய சிறப்புகளை நம்முடைய நினைவில் வைத்து உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து வர வேண்டும். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு காசு பணத்தை செல்வத்தை வசதி வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இருவரும் ஒரு வகையான சோதனையில் இருக்கிறார்கள். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் வறுமையிலும் பொறுமையாக இருக்கிறார்களா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்து பார்க்கிறான்.
வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டவர்கள் செல்வந்தர்கள் அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்களா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்களா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே இந்த சோதனையில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் பாதையிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த உலக வாழ்க்கையின் சோதனையிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.